ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த முறையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டி நடந்தப்போ வந்து குரூப் ஏ, குரூப் பி இந்த மாதிரி பிரித்து தான் வந்து போட்டியை வந்து நடத்துனாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்காமல் ஒரே பிரிவில் போட்டு தான் நடத்துகிறாங்க. மொத்தம் வந்து கலந்துக்கக்கூடிய அணிகள் வந்து 10 அணிகள். அப்போ இந்தியா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து அவங்கள தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 9 அணிகள் கூடயும் போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதிலேயே முதல் 4 போட்டி வந்து இந்தியனுக்கு வந்து முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பலம் வாய்ந்த அணிகளை இந்தியா வந்து சந்திக்கிறாங்க. ஜூன் 5 முதல் போட்டியை வந்து தென்னாப்பிரிக்கா அணியை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஜூன் 9 வந்து ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறாங்க. ஜூன் 13 வந்து நியூசிலாந்து அணியை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஜூன் 16 வந்து பாகிஸ்தான் அணியை வந்து எதிர்கொள்கிறாங்க. 4 அணிகளுமே வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அணிகள். அதன் பிறகு ஜூன் 22 வந்து ஆப்கானிஸ்தான், ஜூன் 27 வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறாங்க, ஜூன் 30 வந்து இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறாங்க. 30 வந்து இங்கிலாந்து அணியை அவங்களுடைய சொந்த கிரவுண்டில் வந்து எதிர்கொள்கிறாங்க. ஜூலை 2 வந்து பங்களாதேஷ் அணியை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஜூலை 6 வந்து ஸ்ரீலங்கா அணியை வந்து எதிர்கொள்கிறாங்க. கடைசி 2 போட்டிகளும் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கடினமாக இருக்காது. ஏன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அணிகள் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த 2019 உலகக்கோப்பைக்காக பார்த்தீங்கன்னா இந்தியனி வந்து புதிய ஜெர்சியை வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஜெர்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெர்சி வந்து 2 கலரில் வந்து வருது. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ப்ளூ. சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கைகளெல்லாம் வந்து பிளாக் கலரில் வர மாதிரியும் முன்புறத்தில் வந்து ப்ளூ கலரில் வர மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சர் ஓப்போ, அவங்களுடைய நேமை வந்து முன்புறத்துலேயும் சரி கைகள்லையும் சரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து மேலில் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா பிசிசியோட லோகோ வந்து போட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒரு ரைட் சிம்பிளும் வந்து போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து ஆரஞ்சு கலரில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புதிய ஜெர்சியோடு தான் இந்தியனி வந்து 2019 உலகக்கோப்பையில் வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ விளையாடக்கூடிய ஜெர்சிக்கும் 2019 உலகக்கோப்பையில் வந்து களமிறங்க போகிற ஜெர்சிக்கும் வந்து நிறையவே வித்தியாசங்கள் வந்து இருக்குது. இந்தியனி உலகக்கோப்பையில் எப்படி சிறப்பாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.